வணக்கம், இது ஹரிதுஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி தக்காளி சாஸ் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாம எப்படி பண்றது அப்படிங்கிறது தான். குழந்தைங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ்ஸை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அரை கிலோ தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் லெமன் எடுத்து அந்த ஃபுல் லெமன்ல இருந்து லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு இன்ச்சு பட்டை, அஞ்சு லவங்கம், இதை ரெண்டையுமே லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு பொடி பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம இதை ஜூஸில் சேர்த்துக்க போகிறோம். அரை கப்பு சர்க்கரை, அரை கிலோ தக்காளிக்கு ஒரு கால் டு அரை கப் தண்ணீர் வந்து தேவைப்படும். அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், நான் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா அதிகப்படுத்திக்கலாம். ஒரு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரை டீஸ்பூன் உப்பு. வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். தக்காளியை குக்கரில் எடுத்துக்கிட்டு ஒரு கால் கப் தண்ணி சேர்த்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம். மூணு விசில் விட்டு இந்த மாதிரி தக்காளியை வேக வச்சு வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதை மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து ஃபில்டர் பண்ணிக்குவோம். இப்போ நான் மிக்சி ஜாரில் அந்த வேக வச்சுருக்க தக்காளியை எடுத்துட்ருக்கேன். தண்ணி எதுவும் சேர்க்கலை. இந்த குக்கரில் இருக்க தண்ணியையும் சேர்த்து தான் நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்லேருந்து நம்ம ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் நான் நம்ம பொடி செஞ்சு வச்சுருக்க பட்டை லவங்கத்தை சேர்த்துக்கிறேன். நமக்கு இந்த ஃப்ளேவர் மட்டும் இருந்தால் போதும், இந்த பொடியை டைரெக்டாக வந்து தக்காளி சாஸில் சேர்க்க போகிறது கிடையாது. தக்காளி பேஸ்டில் இருந்து ஜூஸ் எடுத்தாச்சு. இதை நம்ம ஒரு பேனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பேனில் இந்த தக்காளி ஜூஸை சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி ஜூஸை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் கைவிடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதில் இருக்க தண்ணி குறையிற வரைக்கும் நம்ம இதை மாதிரி பண்ணணும். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க உப்பை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கிட்டு கண்டினியூஸாக திரும்பவும் வந்து கிளற ஆரம்பிக்கலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நான் வந்து உப்பும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து நான் கண்டினியூஸாக வந்து இதை கிளறிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கப் சுகரை வந்து இது கூட ஆட் பண்ணிப்போம். பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து அந்த சுகர் கரையிற வரைக்கும் நம்ம அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். சுகரை மிக்ஸ் பண்ணுற நேரத்தில் நான் மிளகாத்தூளையும் இதில் சேர்த்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் அரை கிலோ தக்காளிக்கு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளை சேர்த்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா இதில் தண்ணி இருக்குது, தண்ணி நல்லா வந்து வத்தி வரணும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வச்சிருக்க லெமன் ஜூஸை இதில் சேர்த்துப்போம். லெமன் ஜூஸை சேர்த்த பிறகு நம்ம திரும்பவும் இதை ஒரு ரெண்டு நிமிஷம் கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வந்துருச்சு. லெமன் ஜூஸ் ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகுது. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக வந்துருச்சு இந்த பேஸ்ட்டு. இதுதான் வந்து கரெக்டான தக்காளி சாஸ் கன்சிஸ்டன்சி. இங்கே பாருங்கள், இந்த தக்காளி சாஸை நான் ஒரு பிளேட்டில் ட்ராப் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து தண்ணி எதுவுமே இல்லை, ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் வத்தியிருக்கு. இதுதான் வந்து ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி. தக்காளி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறினவுடனே ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சா 10 to 15 நாள் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கலை. உங்களுக்கு ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி வேணும் அப்படின்னா ஒரு 2 tablespoons ஒயிட் வினிகரை லெமன் ஜூஸ்க்கு பதிலாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மேலும் பல சுவையான ரெசிபிக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.